சாரர்கள் உங்களுக்கு இருக்கின்ற விசுவாசவாகவே உரிமைகள் கடமைகள் பொறுப்புகள் எல்லாத்தையும் பிள்ளைக்கு சொல்லி நான் பெற்ற நறுச்சாரத்தை வழியாக பெற்ற உரிமைகளை கடமைகளை வாழ கிடைக்கின்ற. இப்போ நான் வந்து இந்த ஜூபிலி 2025 கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிம்பல் இருக்குல்ல, அந்த சிம்பல் சிலுவை நம்மளோட நாலு பேர் இருக்காங்க, வார்த்தைகள் போட்டிருக்கு, எதிர்நோக்கியும் போட்டிருக்குது. இதுல அதை மையமாச்சு ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லி நமது ஆன்மீக வாழ்விலும் கிறிஸ்துவ வாழ்வினுடைய மையமாக இன்றைக்கு இருக்கின்ற ஜப வாழ்வு. இந்த ஆண்டு என்ன ஆண்டு? இந்த ஆண்டு என்ன ஆண்டு? என்ன ஆண்டு? இறை வேண்டுதல் ஆண்டு. ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2024 இறை வேண்டுதல் ஆண்டு. இந்த இறை வேண்டுதல் நமது ஜூபிலிக்கு தயாரிக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கிறது. சரி, ஒரு பாட்டு பாடுவோமா? ஊற்று தண்ணீரை பாட்டு போடுங்க. எல்லாம் பாடிட்டு அப்படியே பஸ்டாக உட்காந்துருக்கோம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் ஆசீர்வாதியும் என்னை நேரம் ஒரு தண்ணீரே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கிவா. கருமாலையிலே கத்தாவிலும் ஜனங்களே, கருமாலையிலே கத்தாவிலும் ஜனங்களே தாகம் தீர்த்திரேக்கிலும் பாலைகளிலும் பல்ல காத்திலும் பாலைகளிலும் தன்னை பாயும் தேசத்தை நீ காத்தளித்தீரே, தன்னை பாயும் தேசத்தை நீ காத்தளித்தீரே. ஊற்று தண்ணீரே என்னை தேவாதியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கிவா. ஜூபிலி 2025 நோக்கிய பயணம். திருத்தந்தை இந்த ஆண்டை ஜெப ஆண்டாக கொடுத்து ஜெபத்து வழியாக நம்மை தயாரிக்க அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த தயாரிப்பு எப்படி இருக்கணும் கேட்டா, நீங்க பாஸ்டரா பேசுங்க. மெய்ப்பு பணி நிலையம், அந்த மெய்ப்பு பணி மையமா வைத்து இந்த ஒரு கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. யோசிச்சு பார்த்தேன், உங்களிடையே அது தேவையான ஒன்று. ட்ரெயின்ல நண்டுகள்லாம், அது பழையகால தான் அடிக்கடி சொல்லுவாங்க, நண்டுங்க பேக் பண்ணி அனுப்புறாங்க பெரிய பெரிய கண்டெய்னர்ல போட்டு. அனுப்பும் போது எல்லா கண்டெய்னர் அழகா மூடி சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு கண்டெய்னரை சீல் பண்ணல, சும்மா மூடவும் இல்லை, அப்படியே திறந்து இருக்குது. எல்லாரும் ஆச்சரியம், எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கீங்க, இரவத்தை ஏன் மூடல அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்றாங்க, இது தமிழ்நாட்டு நண்டு. ஒரு நண்டு மேல வந்தா என்ன செய்யும்? எங்களை நண்டு கீழே இழுக்கிறோம். அதனால எங்களுக்கு பயமே கிடையாது, எல்லாம் பொறுப்பா ஒவ்வொரு இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அவங்க யாரையும் மேல வர விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். நமது வாழ்க்கை எல்லோரும் மேலோங்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே
நாம் வாழ அந்த உன்னதமான மனநிலையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த எது நோக்கின் திரு பயணிகள் இந்த சிலுவையை குளிச்சுக்கிட்டு போகும்போது என்ன செஞ்சிருக்காங்க? இங்க முதல்ல அவர் என்ன செய்யறாரு? சிலுவைய குளிச்சுட்டு இருக்காரு. அடுத்து என்ன இருக்குது? அடுத்த என்ன பண்றாரு? அடுத்து குளிச்சு அடுத்தது அவரு குளிச்சிருக்கிறாரு. அப்போ நமது இந்த பயணம் தனி மனித பயணம் கிடையாது. நான் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன், நான் ஒரு நேரம் கோயிலுக்கு போயிடுவேன், நண்பன் வாங்குவேன், ஊசிக்கு போவேன், நான் தனியா, நான் என் குடும்பம் அவ்வளவுதான், மற்ற பத்தி கவலையே கிடையாது எனக்கு, நான் மீட்பு அடைஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு இருக்கிறதுல நம்முடைய திருவாவை எல்லோரும் மீட்பு பெற வேண்டும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஜபத்திலே யோவான் நற்செய்தி 17 அதிகாரம் சொல்வாரு, எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதுதான் இயேசுவின் ஜபமாக இருந்தது. தந்தையே நீங்களும் நானும் ஒன்றாய் இருப்பது போல எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இயேசுவை நம்புகின்ற, இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த பயணம் ஒருங்கிணைந்த பயணமாக இருக்க வேண்டும். தனி மனிதனோ தனி குடும்பமோ இந்த பயணத்திலே முன்னிறுத்தி நாங்கள் தான் எல்லாம் என்ற நிலை இருக்கக்கூடாது. இந்த பங்கு முழுவதும் நாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். அன்பியெல்லாம் இருக்குல்ல, அன்பியத்துக்கு எல்லாரும் போறீங்களா? எல்லாம் எல்லா வீட்டுக்கும் போவீங்களா? எனக்கு அந்த வீடு பிடிக்காது, இந்த வீடு பிடிக்காது, அவங்க பிடிக்காது, அந்த தெரு பிடிக்காது, இந்த தெரு பிடிக்காது அப்படின்னா இருக்குதா? இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அந்த பிடிக்காம இருக்கக்கூடாது. இந்த திருப்பயணத்தில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? பிடிக்காது, அவங்கள பிடிக்காது, இவங்கள பிடிக்காது, அந்த ஒரு நிலை இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் இயேசுனுடைய பிள்ளைகள், சகோதரன் சகோதரிகள். நம்மிடத்துல பல வகையான தன்மைகள் இருக்கலாம். சாரு சொன்னது போல, இவ்வளவு நான்கு மாசங்கள் போல, கடவுள் நமக்கு வந்து தனித்து திறமையை கொடுத்திருக்கின்றார். வாழ்க்கையிலே பல அருளாசிரியர் தந்து நம்ம வேண்டப்படுத்தியிருக்கின்றார். நம்ம அதை முன்னிறுத்தி மற்றவங்களை முன்ன பின்ன பார்த்து, நான் ஏன் அவங்க வீட்டுக்கு போனோம், நான் ஏன் அந்த இடத்துக்கு போனோம், நான் ஏன் அந்த கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நாம விலகிக் கூடாது. எல்லோரும் ஒன்றாக வர வேண்டும். ஒன்று சேர்ந்து இந்த பயணத்தை நாம் தொடங்கி இந்த பயணத்தை முடித்து ஒருமித்த குடும்பமாக வாழ வேண்டும். அதுதான் திருத்தந்தனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த ஜூபிலி ஆண்டின் தயாரிப்பிலே எல்லோரும் ஒன்றாய் இணைந்து ஒருமனப்பட்டு இந்த பயணத்திலே ஈடுபட வேண்டும். நமக்கு முக்கியமாக இருப்பது அன்பியங்கள். அன்பியத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க அன்பியத்து என்ன செய்வீங்க? எப்படி இருந்து என்ன செய்வீங்க? ஒன்னா சேர்ந்து அன்றைய வாசத்தை வாசிப்பீங்க, ஆண்டவர் இயேசு வீட்டுக்கு வர வேண்டும் என்று ஜெபிப்பீர்கள், அப்புறம் மந்தாரத்துக்கு சொல்லிட்டு அப்படியே போயிடுவீங்க இல்ல? அப்போ இதோட இன்னொன்னு சேர்த்துக்கலாம். இப்ப நீங்க அன்பியமா வந்து வந்து ஜெபிக்கின்ற பொழுது, ஒன்று செய்கிற பொழுது, அன்பியம் வந்து ஜபம் மட்டுமல்ல, ஜபத்தோடு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அத்தனையோடு பார்க்கின்ற ஒரு கண்ணோட்டம். பத்து குடும்பம் இருக்குது. அந்த பத்து குடும்பத்துல ஒரு சில குடும்பங்கள ஏதாவது பிரச்சனை இருக்கும், சிக்கல் இருக்கும், ஏதோ ஒரு பெரிய தேவை இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ஜபம் செய்து அந்த குடும்பத்தை முன்னிறுத்தி, நம்ம அன்பியத்துல இந்த குடும்பம் தனித்து விடப்பட்டிருக்கிறது, அவங்க ஏதோ பிரச்சனை, அந்த அளவுக்கு அவங்களால ஈடுகட்ட முடியல, அப்புறம் என்ன செய்யலாம்? அப்போ அக்கறை உள்ள ஒரு குடும்பமாக, குழுவாக மாறுகின்ற ஒரு நிலையையும் ஏற்படுத்த அழைக்கப்படுகின்றோம். பத்து குடும்பமும் ஒருவர்கள் ஒருவர் அக்கறை கொண்டு ஒருவர் ஒருவருக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வாழ முடியும் என்பதை சிந்திக்கின்ற ஒரு இடமாகவும் அது இருக்கிறது. ஒன்னா சென்று ஜெபம் செஞ்சுட்டு போறதல்ல. ஆதி திருச்சபையிலே இதைத்தான் செய்தார்கள். திருத்தவிட பார்க்கின்றோம், ஒன்று சேர்ந்து அப்பம் பிற்பதிலும் ஜெபிப்பதிலும் இருப்பதை பகிர்ந்து கொள்வதிலும் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். அந்த ஒரு பின்னணியில தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு கொடுப்பது ஆதி திருச்சபையினுடைய அந்த மதிப்பீடுகள். இயேசுவை நம்பியவர்கள் ஒன்றாக வந்தார்கள், ஒன்றாக ஜெபித்தார்கள், ஒன்றாக நற்றனை கொண்டாடினார்கள், ஒன்றாக ஒருமனப்பட்டு
இருப்பதை பகிர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அப்போ பகிர்கின்ற அந்த நல்ல உள்ளம், ஒன்றாக சேர்கின்ற நல்ல உள்ளம், ஒருமனப்பட்டு வாழ்கின்ற ஒரு ஐக்கியம் நமக்கு வேண்டும். அந்த ஐக்கியம் இல்லை என்றால் நாம் செய்கின்ற ஜபங்களும் நாம் பங்கெடுக்கின்ற திருப்பலிகளும் நம்முடைய கொண்டாட்டங்கள் நமக்கு அந்த அளவுக்கு அர்த்தம் கொடுக்காது. பேரளவுக்கு ஆற்றது போல இந்த மக்கள் என்னை உதட்டால் போகின்றார்கள், உள்ளமோ எங்கோ இருக்கிறது. அப்போ இங்க ஒரு நிகழ்வு நடக்குது, நம்ம போகணும், கோவை கட்டி அவங்க சும்மா தப்பா நினைச்சுக்குவாங்க, அல்லது மற்றவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க, போய் உட்கார்ந்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறது ஒரு பயணம் கிடையாது. ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் மன்னித்து மறந்து ஏற்று வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. மன்னி கற்றுக்கொள்ள வேண்டும், மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்குள்ள சமாதானம் வரும், ஐக்கியம் வரும். அந்த சமாதானம் ஐக்கியமும் நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். கடவுள் ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக இருக்கும். அதுதான் நம்ம தொடக்கப்பாடு இல்லை. வாழ்க்கையில ஆண்டவர் அருளாசி, கருமலையை பிறந்து வனாந்தரத்திலே கடவுள் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்ப நாம நம்மிடம் இருக்கின்ற தேவையில்லாத தன்மைகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னுடைய உறவுக்கும் நட்புக்கும் என்னுடைய ஒருங்கிணைந்த வாழ்வுக்கும் இதெல்லாம் தடையா இருக்குதோ தூக்கி எறிகின்ற பொழுது அங்கு சமாதானம் என்ற ஊற்று, மகிழ்ச்சி என்ற ஊற்று, தன்மை என்ற ஊற்று, வாழ்வு என்ற ஊற்று துளக்கும். அதைத்தான் இந்த ஜூபிலி ஆண்டிலே தயாரிப்பு நிகழ்வாக நம்ம திருத்தந்தை சொல்லி இருக்கின்றார். நம்ம எல்லோரும் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்திலே பயணிப்பது இது ஒரு முறையான ஒரு காரியம் அல்ல. இந்த பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இணைந்து ஐக்கியமாகி சமாதானமாக மகிழ்ச்சியாக செயல்படுகின்ற நல்ல உள்ளத்தை முதலிலே பெற்றுக்கொண்டதற்காக தான் பங்கு தந்தை இப்படி ஆன்மீக காரியங்கள் அதிகமாக அக்கறையோடு மக்கள் ஒருங்கிணைய வேண்டும். மக்கள் இயேசுனுடைய மதிப்பீடுகளையும் மாண்புகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை புரிந்து தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து இயேசுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று தயாரித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த முதல் அவர் பல தயாரிப்புகளை செய்து உங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒருங்கிணைந்து வருவதுதான் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒன்னா சேர்ந்து தமிழையாக நம்மளை எதுவும் செய்ய முடியாது. கடவுள் நமக்கு பக்கபலமாக இருக்கின்றார். அவர் தான் நமக்கு கோட்டையாக அரணாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த ஒரு நிலையிலே நாம் ஒருங்கிணைக்க அழைக்கப்படுகின்றோம். ஓ நம்பிக்கையின் எதிர்நோக்கு, அந்த சிலுவை தான் நமக்கு நம்பிக்கை. அந்த சிலுவையை நாம் பற்றி கொண்டு ஒரு குடும்பமாக இந்த சிலுவை நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. சிலுவை தான் நமக்கு வாழ்வாக மாறுகிறது. அந்த வாழ்க்கை தியாகம் நிறைந்தது, அன்பு நிறைந்தது, மன்னிப்பு நிறைந்தது, பற்று நிறைந்தது, கனிவு நிறைந்தது. அத்தனை பண்புகளையும் உள்வாங்கி நமக்கு அது மாதிரியாக இருக்கிறது. அப்போ நாம் இயேசுவை பற்றி கொண்டு அந்த பண்புகளை நாம் உள்வாங்குகின்ற பொழுது நமக்கு உள்ளத்திலே வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும், நாம் பல நிலைகளிலே தனித்திருந்தாலும், இயேசு என்ற பெயரிலே உடனே அழைக்கப்படுகின்றோம். நம்முள் இருக்கின்ற தேவையில்லாதவற்றையெல்லாம் கலைந்தெறிவோம். சமாதானத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்து நமது பங்கின் வளர்ச்சிக்காகவும், நம்முடைய வாழ்வின் வளர்ச்சிக்காகவும், நம்மோடு இருக்கின்ற அனைவருடைய வளர்ச்சிக்காகவும் நாம் ஈடுபாட்டோடு இருப்போம். அதுதான் நமக்கு இந்த பயணத்துக்கு ஏற்றது. இந்த எப்படி ட்ரெயின் போகும்போது எல்லா பெட்டியும் கரெக்டா ஒன்னா இருக்கணும். ஒரு பெட்டி அதுதான் ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும், அல்லது போய் சேவை நிறுத்தப்பட்டு சேர முடியாது, பிரச்சனைகள் தொல்லைகள். நம்ம எல்லாம் அது மாதிரி தான். ஒவ்வொருவரும் ஒருவர் இணைந்து செயல்படுகின்ற மக்களாக பங்கு தந்தையை எஞ்சினா வச்சுக்கிட்டு நம்மெல்லாம் அவரோட இணைந்து செல்கின்றோம். என்ன செல்கின்ற பொழுது நம்மோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அதிலே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல போற மாதிரி நம்மளாம் ஒரு ஒருமிக்க சென்றோம் என்றால் நாம் மேற்கொள்கின்ற இந்த எதிர்நோக்கின் பயணம் நமக்கு வெற்றியை கொடுக்கும், நமக்கு நிம்மதியை கொடுக்கும். அதே போல நம்மளாம் ஒரு எதிர்நோக்கு நம்மளாம் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஜெபம் செஞ்சுட்டு இருக்கோம். மோட்சத்துக்கு போன்ற ஒரு ஆசை தான் எல்லோருக்கும். இந்த மோட்சத்துக்கு போறதும் தனி மனிதனுடைய முயற்சி அல்ல,
ஒரு கூட்டு முயற்சி தான். ஒருவன் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மோட்சத்தில் இருந்து ஒரு கயிறு தொங்குது, கயிறுலாம் தொங்கிட்டு இருக்குது. ஒருவே ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டான், பிடிச்சிட்டு மரமரமான ஏறுறாங்க. அப்படி பக்கத்துலாம் பிடிச்சிக்கிறாங்க, ஏறிட்டுருக்காங்க. ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் ஏறும் பொழுது பின்னாடி அவன் கையில் வந்து அவன் காலை பிடிச்சிக்கிறாங்க. காலை பிடிச்சிக்கிட்டா அப்படியே முன்னாடி போவான், மேலே போயிட்டே இருக்கலாம். ஆனால் காலை பிடிச்சோன்னு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எப்படி என் காலை பிடிப்பேன்னு எட்டி உதைக்கிறான். அவன் கீழே விழுறாங்க, இவன் தனியாக ஏறி போகிறான். திருப்பியும் காலை பிடிக்கிறாங்க, அவன் உதைக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துக்கெல்லாம் காலை பிடிச்சவனே அப்படியே பிடிச்சி போயிட்டே இருக்கான். ஒருத்த மட்டும் யாரையும் சேர்க்க விடல. எந்த அளவுக்கு அவனால் உழைக்குமே உரைச்சி உரைச்சி கீழே தள்ளிட்டே இருக்கிறான். இப்படி தள்ளிட்டு பொழுது அவன் கிட்ட போய் சேர நேரத்தில் அவனுக்கு கீழே விழுந்துடுறான். மற்றவங்கள்லாம் மேலே போகிறாங்க. பல நேரங்களிலே நாம் தனித்து இருக்க வேண்டும், தனித்து செயல்பட வேண்டும், தனித்து எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பது இந்த ஆன்மீகத்துக்கு உகந்ததல்ல, நம்முடைய கிறிஸ்தவத்துக்கும் உகந்ததல்ல. நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற பொழுது, ஒருங்கிணைந்து இருக்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் சாத்தியமாகிறது. நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்துதான் இந்த நிலைக்கு, உன்னதமான நிலைக்கு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் நமக்கு திருப்பள்ளியிலும் ஒன்றாக சேர்கின்றோம், ஜெபிக்கின்ற பொழுதும் ஒன்றாக சேர்கின்றோம். தனியாக போய் நான் திருப்பள்ளி பங்கெடுத்து போய் வர முடியுமா? மற்ற மதங்களில் குறிப்பாக முஸ்லீம் தவிர, முஸ்லீம் கூட அதுதான், மற்ற மதங்களில் தனியாக போய் ஜெபம் செஞ்சுட்டு அவ்வாறு போயிட்டே இருக்கலாம். முஸ்லீம்களும் மசூதிக்கு போகும்பொழுது இந்த தொழுகை ஆரம்பிச்சதுன்னா தொடங்கும்போது போயிட்டா இருக்கும், லேட்டாக போனால் அவன் தனியாக தொடக்கத்தை ஜெபம் சொல்லணும், அப்போதான் அவன் முடிக்க முடியும். ஆனால் நாம் மட்டும்தான் ஒரு குடும்பமாக ஒரே எண்ணத்திலும் ஒரே அப்பத்திலும் பங்கெடுக்கின்றோம். நாம் எப்போதும் கூட்டு ஒருங்கிய ஒரு அமைப்பை நமது திருச்சி நமக்கு கொடுத்து அதை வாழ்ந்து இன்று நமது திருத்தந்தையினுடைய ஒரு மைய கருத்தாக நாம் ஒருங்கிணைந்து இந்த ஜூபிலி ஆண்டுக்காக ஆண்டவர் இயேசு பிறந்த 2025 ஆண்டை சிறப்பாக கொண்டாட நாம் நம்மை தயாரிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த தயாரிப்பு தனி மனித தயாரிப்பு அல்ல, ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு தயாரிப்பு. நாம் ஒருமனப்பட்டு வாழ்ந்து எல்லா நிலையிலும் எந்த அளவுக்கு நாம் நன்றாக ஒருங்கிணைய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பங்கு தந்தையோடு இணைந்து செயல்பட்டு எல்லா காரியத்திலும் பொருள் கொடுத்து உதவும். நம்மிடம் இருக்கின்ற தேவையில்லாத மன உளைச்சல்கள் இது அதனால் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே லட்சியம், எனது ஆண்டவர் எனக்காக தன்னை கையளித்திருக்கின்றார், எனது ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்றார், எனது ஆண்டவர் இந்த வாழ்க்கையை வாழி என்னை அழைத்திருக்கின்றார், அதற்காக அதெல்லாம் எனக்கு வாழ்வு கொடுக்காது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற கௌரவம், நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பு, நாம் மன வைத்துக் கொண்டிருக்கின்ற பகைமை, வெறுப்பு, போட்டி மனப்பான்மை எதுவும் நமக்கு வாழ்வு கொடுக்காது. அது நமக்கு அழிவைத்தான் கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்ற அன்பு, கனிவு, இரக்கம், பாசம், மன்னிக்கின்ற மனப்பான்மை, எல்லோரையும் அரவணைத்து செய்கின்ற நல்ல உள்ளம் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கும். அதுதான் நமக்கு ஆதாரம் என்பதை உணர்ந்து நாம் வாழ ஜூபிலி 2025 நோக்கி பயணம் செய்ய முயற்சிப்போம். அதற்கு எடுக்கிற ஒவ்வொரு நிலையிலும் நாம் நம்மையே அர்ப்பணிக்க தயாரிப்போம். நன்றி.